வணக்கம் யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா தமிழ் தான். ஃபர்ஸ்ட் இன்னைல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். 10th நியூ புக். ஓகே தமிழ். அதுல அமுத ஊற்று அப்படினு சொல்லக்கூடிய இயல்ல அன்னை மொழியே. நெக்ஸ்ட் தமிழ் சொல் வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணி நலன்கள், எழுத்து சொல் அப்படின்ற 5 தலைப்புகள் இருக்கு. அதுல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா அன்னை மொழியே அப்படின்ற கவிதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். இது வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தமிழ் வந்து கம்பல்சரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இனிமே தமிழ் படிச்சுதான் ஆகணும். இப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஒரு 6 மார்க் 7 மார்க் வந்து தமிழ் எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற நூல் அண்ட் ஆசிரியர் பெயர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 5 பார்ட் போட்டிருக்கேன். நூல் அண்ட் ஆசிரியர் பெயர் ஷார்ட்கட்டோட போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பாத்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த 5 பார்ட்டோட லிங்க் வந்து கொடுக்கறேன். ஓகேவா? ஓகே, இப்ப அமுத ஊற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்ல அன்னை மொழியே அப்படின்ற அந்த கவிதையை தான் பார்க்க போறோம். பாருங்க, அன்னை மொழி அப்படின்ற கவிதை. ஓகேவா? இப்ப இந்த கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னு, அன்னை மொழி அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்ப இதற்கு ஷார்ட்கட் வந்து எப்படி அப்படின்னா அன்னைனா பெரியவங்க, சோ பெருஞ்சித்திரனார், பெரு அப்படின்னு இருக்கா பெருஞ்சித்திரனார். ஓகேவா? அன்னை மொழியே, அன்னைனா பெரியவங்க, பெருஞ்சித்திரனார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஷார்ட்கட். நெக்ஸ்ட், அந்த பெருஞ்சித்திரனார் இருக்காரு இல்லையா, அவரை பாவலரேறு அப்படின்னு சிறப்பு பெயரோட அழைப்பாங்க. அதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நீங்க படிக்கலே படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லா தெளிவா இருக்கும். நெக்ஸ்ட், இதுல வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய இந்த தலைப்புல வந்து கனிச்சாறு அப்படின்ற தொகுதியிலிருந்து 2 தலைப்பு, 2 தலைப்புல இருந்து நம்மளுக்கு வந்து பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் எழுதிய ஆசிரியர் யாரு, இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெயர் என்ன, தலைப்பு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி எல்லாம் அதிகம் கேட்பாங்க. அது மாதிரி எல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற தலைப்பும், செப்பெரிய நின்பெருமை அப்படின்ற இந்த 2 தலைப்பும் கனிச்சாறு அப்படின்ற தொகுதியில இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த தொகுதி பெயர் என்ன, கனிச்சாறு அப்படின்ற தொகுதியில இருந்து. ஓகேவா? இப்ப இதுல மிக முக்கியமான லைன் என்ன அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்ற இந்த 2 பாடல் வரிகளும் மிக முக்கியமான பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இடம்பெற்றுள்ள நூல் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்பனா நம்ம தமிழ்ல பாருங்க எப்படி சொல்றாங்க, அன்னை மொழியே செந்தமிழே நறுங்கனியே. ஓகேவா? நறுங்கனியே லாஸ்டா சொல்றாங்க. பாண்டிய மன்னனின் மகளே. நெக்ஸ்ட் லாஸ்ட் லைன் பாருங்க, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே. நம்மளுடைய தமிழ்ல திருக்குறள் இருக்கு, இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டு இருக்கு, எண் தொகை, எண் தொகைனா 8 தொகை இருக்கு, நற்கணக்கே. ஓகேவா? நெக்ஸ்ட், மண்ணும் சிலம்பே சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவே, மணிமேகலை இருக்கு, சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ் வந்து சிறப்பு பெறுது. முன்னும் நினைவாள் முடித்தாள, முடித்தாள அப்படின்னா தலை குனிந்து, தலைப்பணிந்து. ஓகேவா? தலைப்பணிந்து வாழ்த்துவோமே. நம்மளுடைய பாடலை படிக்க படிக்க பாருங்களேன், அதுவே பொருள். தமிழ் ஆசிரியரா இருந்தா மட்டும் இது பொருள் கூற முடியாது. ஜஸ்ட் வாசிச்சு பார்த்தாவே பாருங்க பொருள் தெரியுது. 10 பாப்பத்தே, பாப்பத்தேனா 10 பாட்டு, எண் தொகைனா 8 தொகை. இது மாதிரி படிச்சாவே பாருங்க லைன் புரியுற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, ஜஸ்ட் நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப இதுல மிக முக்கியமான பாடல் வரிகள் என்ன, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனி அப்படின்ற முதல் 2 லைன் வந்து மிக இம்பார்ட்டன்டான பாடல் வரிகள். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் பாத்துக்கோங்க. இந்த திருக்குறள் 10 பாட்டு 8 தொகை இது மாதிரியான பாடல் வரிகள் தமிழ மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய பாடல் வரிகள் இருந்தா அது வந்து அன்னை மொழியே அப்படின்ற அந்த கவிதை தான். அதை எழுதியவர் யாரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், செப்பரிய நின்பெருமை அப்படின்ற இந்த தலைப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே விரைவு விரிக்கும். ஓகே, நா தமிழ வந்து எப்படி என் நாவால் விரைவுரி, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முந்தைக்கும் தனி புகழும் முகிழ்த்த இலக்கியம், அதாவது நம்மளுடைய தமிழ்ல வந்து இலக்கியம் வந்து மிக சிறப்பா இடம்பெற்றிருக்கு. இலக்கிய வளம் கொண்டதுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. அது இல்லாம வேறாரும் புகழுரைக்கும் இங்க பாருங்க லாஸ்ட் லைன் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரைக்கும் அப்படினு இருக்கா அப்ப வேறு மொழியாரும் புகழ்றாங்க நம்மளுடைய தமிழ் மொழி இது மாதிரிலாம் இருக்கக்குள்ள நம்மளுடைய தமிழ் மொழி மிகவும் சிறப்புக்குரிய மொழி ஓகேவா நெக்ஸ்ட் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூள செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் मुलंग तनि तमिले பாருங்க எப்படி சிறப்பா கூறுறாங்க ஒரு அதாவது செந்தாமரையில ஒரு வண்டு உட்கார்ந்திருக்கு அப்படினா அந்த வண்டு வந்து அந்த செந்தாமரை பூல இருக்க அந்த தேனை வந்து குடிச்சிட்டு சிறகசைத்து பாட்டு பாடுதான் அதுபோல நாமும் தமிழை சுவைத்து பெருமையை எங்கும் பரப்பணும் சொல்ல யாண்டும் முழங்க தனி தமிழே முழக்கணும் அப்படினு சொல்றாங்க ஓகேவா எல்லா இடத்துலயும் பரப்பணும் அப்படினு சொல்றாங்க இந்த இதற்கு வந்து எதை எடுத்துக்காட்டா சொல்றாங்க வண்டுகளை எடுத்துக்காட்டா சொல்றாங்க இது மாதிரிலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப இந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டு முழங்க தனி தமிழே அப்படின்ற இந்த பாடல் வரிகளும் மிக முக்கியமான பாடல் வரிகள் இப்ப இந்த அன்னை மொழியே அப்படின்ற தலைப்புல இருந்து நம்ம எப்படிலாம் ஷார்ட்கட் அந்த லைனுக்கு எடுத்து வச்சுக்கணும் வண்டு வருது செந்தாமரை தேனை குடிச்சிட்டு சிறகடிச்சு ஆடுது அதே போல திருக்குறள் 10 பாட்டு 8 தொகை இது மாதிரியான அந்த வார்த்தையெல்லாம் வந்தா அன்னை மொழியே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் கனிச்சாறு அப்படின்ற தொகுதியில இருந்து தான் நான் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா பாருங்க இங்க கனிச்சாறு அப்படின்னு இருக்கு கனிச்சாறு அப்படின்ற தொகுதியில இருந்து இருவேறு தலைப்புகள் தான் இடம்பெற்றிருக்கு ஓகேவா அதோட பொருள் இங்க இருக்கு நான் சொன்னது புரியல அப்படினாலும் ஜஸ்ட் நீங்க வாசிச்சு விடுங்க நான் எவ்வளவுதான் சொல்லி இருந்தாலும் நீங்க இத ஜஸ்ட் நீங்க வாசிச்சு விட்டீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலா புரியும் ஓகேவா நெக்ஸ்ட் இங்க பாருங்க சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் மிக மிக இம்பார்ட்டன்டான பாடல் வரிகள் இந்த பாடல் வரியை எழுதியவர் யார் அப்படினா கா சச்சிதா நந்தன் ஓகேவா இதற்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கணும் அப்படினா சச்சின் கிரிக்கெட் பிளேயர் சச்சின் இருக்கார் இல்லையா அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படினா சச்சின் வந்து ரொம்ப தமிழ் மேல ரொம்ப பற்றா இருப்பாரு தமிழ் படிச்சிட்டே இருப்பாரு சாகும்போது கூட தமிழ் படிச்சுதான் சாகணும்னு நினைப்பாரு என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு நினைப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஷார்ட்கட்காக தான் மற்றபடி நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம் ஓகே சச்சின்னா தமிழ் பற்றா இருப்பாரு அவ்வளவுதான் ஷார்ட்கட் ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி அப்படின்னு இருக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரை பத்தி ஜஸ்ட் நான் வாசி விடுறேன் அதற்கு ஷார்ட்கட் வந்து நான் பேப்பர்ல இன்னும் தெளிவா எழுதி தரேன் பாருங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்ற தொகுதியில இருந்து இருவேறு தலைப்புல இருந்து எடுத்தாளப்பட்டதுதான் இது ஓகேவா அவரோட இதழ் வந்து 3 இதழ் இருக்கும் இன்னொரு இதழ் பெயர் இருக்கு ஆனா நம்மளுடைய பாடல் வரியில தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்ற இந்த 2 இதழ் தான் கொடுத்திருக்காங்க இந்த 2 இதழை ஏன் கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த 2 இதழ் வாயிலாக தான் அவர் வந்து இந்த தமிழ் உணர்வை எல்லாத்துக்கும் உலகத்துக்கு வந்து பரப்பி இருப்பாரு ஓகே அந்த பரப்புன 2 இதழ் பெயர் என்னன்னு படிச்சுக்கோங்க தென்மொழி தமிழ் சிட்டு ஓகேவா நெக்ஸ்ட் இவரோட இயற்பெயர் என்ன அப்படினா துரைமாணிக்கம் ஓகே அன்னை மொழியே அன்னைக்கு வந்து அன்னை தான் பெரியவங்க பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நம்மளோட அன்னைக்கு எது பெருசு மாணிக்கம் தான் பெருசு நம்மளால வைரம்லாம் வாங்க முடியாது மாணிக்கம் மட்டும்தான் வாங்க முடியும் துரைமாணிக்கம் ஓகே அவரோட இயற்பெயர் இதுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க ஓகே நூல் பெயர் பாருங்க இவர் வந்து நூல்களை வந்து படைச்சிருக்காரு இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது ஓகே வாங்க ஷார்ட்கட் பார்க்கலாம் இது வந்து பாருங்க அவரோட இயற்பெயர் தொகுதி எந்த தொகுதி அவருடைய இதழ் வந்து நம்ம தனியா நான் ஃப்ரெஷ்ஷா பேப்பர்ல எழுதி காமிக்கிறேன் அதை நல்லா பார்த்துக்கோங்க அன்னை மொழி அப்படின்னு அதோட ஆசிரியர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேவா அப்ப அன்னைக்கு பெருசு அன்னை தான் பெரியவங்க சோ பெருஞ்சித்திரனார் நம்மளுக்கு வந்து பெருசு வந்து மாணிக்கம் தான் ஓகே வைரம் தான் பெருசு வைரம் வைடூரியம் அதுதான் பெருசு ஆனா நம்மளுக்கு பெருசு வந்து மாணிக்கம் தான் நம்மளால வைரம்லாம் வாங்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அவரோட இயற்பெயர் துரை மாணிக்கம் எந்த தொகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க கனிச்சாறு அப்படின்ற தொகுதியிலிருந்து ஓகேவா அவருடைய இதழ் பெயர் என்ன அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு இந்த 2 இதழ் மூலமா தான் அவர் வந்து தமிழ் உரையை வந்து பரப்பியிருப்பாரு தமிழ் உணர்வை வந்து பரப்பியிருப்பாரு ஓகேவா நெக்ஸ்ட் அவரோட நூல்னு பார்த்தோம் அப்படின்னா நூல்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்க அவரோட நூல் பெயரை ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க உலகியல் 100 நூறாசிரியம் கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகு வஞ்சி ஓகேவா. இதில் வந்து அந்த கொய்யா கனி அப்படின்ற அந்த நூல் வந்து நூல் பேர் வந்து நம்ம 10th புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இது வச்சு ஷார்ட்கட் போட்டால் தான் நம்மளால் ஈஸியாக ஷார்ட்கட் போட முடியும். ஓகே இப்போ பாருங்கள், இதற்கு நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். உலகில் மிக சிறந்த 100 கொய்யா கனி இருக்குது, அதான் நம்மளுக்கு ஒரே ஷார்ட்கட். ஓகேவா. உலகில் மிக சிறந்த 100 கொய்யா கனிகளை பறவைகள் கொத்துகின்றன. நிறைய கொய்யா கனிகள் இருக்குது, ஆனால் அதில் சிறந்த 100 கொய்யா கனிகளை வந்து பறவைகள் கொத்துகின்றன. அந்த கனிச்சாறு சுவை தான் வஞ்சிக்கு பிடிக்கும். அதாவது நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், ஒரு கொய்யாக்கனியோ இல்லை மாம்பழம்லாம் இருக்குது அப்படின்னா அதை வண்டுகள் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா, வண்டுகள் பறவைகள் அது மாதிரிலாம் கடிச்சிது அப்படின்னா அந்த பழம் வந்து மிகவும் சுவையாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? அதனால் இந்த ஷார்ட்கட். ஓகேவா. இப்போ இந்த பறவைகளெல்லாம் அந்த கொய்யா கனியை கொத்திடுறதுனால அந்த பழத்தில் இருக்க கனிச்சாரோட சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வஞ்சிக்கு வந்து பிடிக்கும், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், உலகில் அப்படின்னு இருக்கா, வேறு பேர் எடுத்துக்கிறேன். உலகில் அப்படின்னு இருக்குல்ல, இந்த உலகில் தான் இந்த உலகியல் 100. ஓகே, உலகியல் 100, உலகில் மிகச்சிறந்த 100ன்னு இருக்கா, இதான் நூறாசிரியம். பக்கத்தில் எழுதிக்கோங்க, நூறாசிரியம். இந்த நெக்ஸ்ட்டு கொய்யாக்கனி, டைரெக்டாக கொய்யாக்கனியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை பறவைகள் பள்ளி பறவைகள்னு இருக்கா, பள்ளி பறவைகள் பறவைகள் வந்து கொத்துது, பள்ளி பறவைகள். நெக்ஸ்ட்டு கொத்துகின்றன, பாவிய கொத்து. இங்கே பாருங்கள், பாவிய கொத்து இருக்கா, இந்த பாவிய கொத்து. இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை படிக்கக்குள்ளே இதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நம்ம கொய்யா கனி ஞாபகத்துக்கு வந்துடணும், அவ்வளோதான். அந்த கனிச்சாறு, இங்கே பாருங்கள், கனிச்சாறு அப்படின்ற நூல் வந்து அப்படியே இருக்குது. ஸோ கனிச்சாறு அப்படியே நான் டைரெக்டாக எழுதிட்டேன். என் சுவை 80, சுவை இருக்குது பாருங்கள், என் சுவை 80. ஓகேவா. தான் வஞ்சிக்கு, வஞ்சினா மகபுகு வஞ்சி. ஓகே, மகபு வஞ்சி. ஈஸியாக இருக்கா ஷார்ட்கட்? இங்கே பாருங்கள், உலகில் 100 கொய்யாக்கனிகளை பறவைகள் கொத்துகின்றன. உலகில் மிகச்சிறந்த 100 கொய்யாக்கனிகளை பறவைகள் கொத்துகின்றன. அந்த கனிச்சாரோட சுவை தான் வஞ்சிக்கு பிடிக்கும். இவ்வளோதான் ஷார்ட்கட். ஓகேவா. இப்போ இந்த நூல் ஓட அதாவது நூலை எழுதிட்டு இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் பக்கத்துலேயே எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.